அனைவருக்கும் வணக்கம் டிராவல் டு சித்த சமாதி குழு மூலியமாக உங்கள் அனைவரையும் திரும்பவும் சந்திப்பதில் மகிழ்ச்சி சோ இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னை சாங்கு சித்தர் ஒரு ஜீவசமாதி வந்து நம்மளுடைய பதிவில் பார்த்துருப்போம் கிண்டில இருக்கு ஸோ சாங்கு சித்தர் ஜீவசமாதிக்கு தான் வந்து இப்படி ஒரு மகானும் வந்து ஜீவசமாதி அடைஞ்சிருக்காரு இவரோட பேர் வந்து குழந்தைவேல் சுவாமிகள் ஆல்ரெடி வந்து மயிலாப்பூர்ல குழந்தைவேல் சுவாமிகள் முத்தையா சுவாமிகள் அப்படிங்கிற ஒரு ரெண்டு மகானுடைய ஜீவசமாதியை வந்து நம்ம பார்த்துருப்போம் நம்மளுடைய பதிவில் இருக்கு அதே மாதிரி குழந்தைவேல் சுவாமிகள்னு இன்னொரு ஒரு ஐயா நூற்றி பதினோரு வருஷத்துக்கு முன்னாடி இங்க வந்து ஜீவசமாதி அடைஞ்சிருக்காருங்க கரெக்டாக எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரும்பு பட்டறைன்னு சொல்லுவாங்க கிண்டியில் கிண்டில அந்த இரும்பு பட்டறைக்கு பின்னாடி உள்ளுக்குள்ள சந்துக்குள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஜீவசமாதிக்கு வந்துடலாம் ஸோ ஐயா ஒருத்தர் மட்டும்தான் இந்த இடத்துல இருக்காரு கொஞ்சம் பெரிய இடம் ஒரு சின்ன சந்துக்குள்ளே வந்தீங்கன்னா இந்த ஜீவசமாதிக்கு வந்துடலாம் வெளியில போர்டு இருக்கும் கூகுள் லொக்கேஷன்ஸில் வந்து நம்ம நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம பதிவுலேயே பார்த்தீங்கன்னா ஐயாவுடைய லொக்கேஷன் இருக்குது அந்த லொக்கேஷனை டேப் பண்ணிங்கன்னா இந்த இடத்துக்கு ஈஸியாக வந்துடலாம் ஸோ எல்லாருமே வந்து இந்த இடத்துக்கு வரணும்னு ஆசைப்பட்றவங்க பார்க்கணும் இந்த ஜீவசமாதின்னு நினைக்கிறவங்க பகல் நேரத்தில் வந்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு வசதியாக இருக்கும் ஏன்னா இரவு நேரத்தில் வந்து இங்கே பெருசாக லைட் இருக்காது கொஞ்சம் அமைதியான சூழலில் இருக்கும் பகலில் வந்திங்கன்னா உங்களுக்கு எல்லாேருக்கும் ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிட்டு வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ இது வந்து ஐயாவுடைய திருவுருவ படம் ஸோ அந்த பக்கம் வந்து ஜீவசமாதி சிவலிங்கம் வச்சுருக்காங்க மேலே ஸோ இந்த இடத்துல வந்து ஐயாவுடைய திருவுருவ படம் இப்படி தான் இருப்பாருன்னு சொன்னாங்க ஸோ தினந்தோறும் பூஜைகள் காலையில் தினந்தோறும் கம்பல்சரி நடந்துடும் ஸோ ஒரு அற்புதமான நிலை நாங்கள் நிறைய ஐயா பற்றின தகவல்கள் சொல்லலாம் அப்படின்னு முயற்சி பண்ணோம் பட்டு நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு தெரிய வரலை இங்கே இருக்கிறவங்களுக்கும் ஐயா எப்படி வாழ்ந்தார் என்னென்ன அருமைகள்லாம் செஞ்சுருந்தார் எவ்வளோ ஒரு சக்தி நிலையில் இருந்தாருங்கிறதுலாம் நமக்கு தெரியல ஸோ நீங்கள் வந்து உட்காருங்க கனெக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்கள் இன்னொரு ஒரு அற்புத ஜீவசமாதியில் சீக்கிரம் சந்திப்போம்